50 வருடங்களுக்கு முன் 1967 சென்னை பொது மருத்துவமனையில் எலும்புமுறிவு பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்தேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதா அவர்களால் சுடப்பட்டு முதலில் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இரத்த கசிவு அதிகம் இருந்ததாலும் காயம் ஆபத்தாக இருந்ததாலும் உடனே சென்னை பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பிரபல மருத்துவர்கள் டாக்டர் எம் நட்ராஜன் எலும்பு முறிவு பகுதி, டாக்டர் ஏ வேணுகோபால், டாக்டர் பி ராமமூர்த்தி நரம்பியல் மருத்துவர் மூன்று பேரும் ஆபரேஷன் தியேட்டருக்கு விரைந்து வந்து எம்ஜிஆருக்கு செய்ய வேண்டிய முதல் சிகிச்சைகள் செய்து படம் எடுத்து பின்பு ஆபரேஷன் செய்தார்கள். ஆபரேஷன் செய்யும் பொழுது அந்த குண்டு மூளைக்கு செல்லும் நரம்பை பின்பக்கம் உரசி சென்றது. 4 மில்லிமீட்டர் முன்பக்கம் சென்றிருந்தால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் சேதப்பட்டு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு உடம்பில் உள்ள நரம்பு மண்டலம் செயலிழந்து மிக ஆபத்தான நிலையில் ஆபரேஷன் ஓரளவு செய்யும் பொழுது இரத்த கசிவு அதிகம் இருந்ததால் அதற்கு மேலும் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து நிறுத்தி கொண்டார்கள். கழுத்துக்கு அசைவில்லாமல் ஒரு சாதாரண காலர் போட்டார்கள். 7 நாட்களுக்கு பின் தையல் எடுத்த பின் கழுத்து அசைவே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு அசைவிலும் குண்டு சேதம் ஏற்படுத்தும் என்பதால் பலத்த மாவு கட்டு போடப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மிக நன்றாக ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு மனதளவில் எந்தவித பயமும் இல்லை. அப்போது என் பேராசிரியர் கூட விளையாட்டாக சொன்னார்கள், நீங்கள் ஒரு சிறந்த நடிகர், அடுத்து 15 நிமிடங்களுக்கு சிலையைப் போல் அசையாமல் நடிக்க வேண்டும். திரு எம்ஜிஆர் அவர்களும் 15 நிமிடங்களுக்கு சிலையாகவே நடித்தார். முன்பக்கத்தில் டாக்டர் எம் நட்ராஜன் அவர்களும் பின்பக்கத்தில் நானும் மாவுக்கட்டை நன்றாக போட முடிந்தது. சுமார் 15 நாட்கள் ஆன பின் மறுபடியும் ஆபரேஷன் செய்யலாம் என்ற எண்ணத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. காது மூக்கு தொண்டை மருத்துவர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள், தொண்டையில் என்னால் குண்டை உணர முடிகிறது, தொண்டை வழியாகவே எடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய அறிவுரை கிணங்க ஆபரேஷன் செய்து குண்டு எடுக்கப்பட்டது. அந்த ஆபரேஷன் சிரமமின்றி முடிந்தது. பேச்சு மற்றும் சிறிதளவு பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் இருந்த காலம் முழுவதும் தன்னம்பிக்கையுடனும் எந்த பயமும் இல்லாமல் மனோதைரியத்துடனும் இருந்தார்கள். எல்லோருடனும் கலகலப்பாகவும், முக்கியமாக மருத்துவமனையில் உள்ள வியாதியஸ்தர்களை சென்று பார்ப்பது, அவர்களுடன் உரையாடுவது, எப்படியெல்லாம் அன்புடன் நடந்து கொண்டார்கள். அந்த காலத்தில் அரசு மருத்துவமனையில் எல்லாவித உயர்ந்தரக வசதிகளும் இருந்தன. மருத்துவர்களும் ஒரு ஈடுபாட்டுடன் சிறப்பாக பணியாற்றினார்கள். தலைவர்கள், முக்கியமானவர்கள் எல்லாமே அரசு மருத்துவமனைக்குத்தான் வருவார்கள். இப்போ எல்லாருமே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் ஒரு போகும் கலாச்சாரம் உள்ளது. வருங்காலத்தில் அரசு பொது மருத்துவமனையும் சிறப்பாக செயல்பட்டு எல்லோரும் அங்கு செல்வார்கள் என்று நம்புகிறேன்.